திருச்செங்கோடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகாரிகளையும் பொறியாளர்களையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலே நடந்த கூட்டத்திலே நானும் தம்பி தங்கவேல் அவர்களும் வைஸ் சேர்மேன் ராஜபாண்டி அவர்களும் இன்றைக்கு சந்தித்து பேசியிருக்கின்றோம். ஒன்றியத்துக்குள்ளே நடக்கிற பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் ஆலோசித்திருக்கிறோம். கொரோனா பரவலிலிருந்து திருச்செங்கோடு ஒன்றியத்தில் வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்டிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இன்றைக்கு பெரிய நகரங்களிலே தொற்று குறைந்திருக்கிறது, கிராமங்களிலே தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. டெல்லி சென்னை போன்ற பெரிய நகரங்களிலே கூட இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிராமங்களிலே பரவுகின்ற தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி ஆலோசித்திருக்கிறோம். நல்ல கருத்துக்களை நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் அதிகாரிகளும் ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் போன்றவர்களும் பத்திரிகையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்து சமூக ஆர்வலர்களை எல்லாம் இணைத்து ஒன்றியத்திலே பணியாற்றலாம் என்ற ஒரு நல்ல கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வட்டார வளர்ச்சி அலுவலரிடத்திலே அந்த ஆலோசனையை சொல்லியிருக்கின்றோம். அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு கிராமத்திற்கு பொறுப்பாக ஒருவர் என்ற விதத்திலே நியமித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரம்ப கட்டத்திலேயே அறிகுறி தென்படுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான சிகிச்சைகளை அளிப்பதற்கான அந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அதேபோல வெளி நகரங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து கிராமத்திற்கு வருபவர்களையும் கண்காணிப்பதற்கும் அந்த குழு பயன்படும் என்று நினைக்கின்றோம். இதன் மூலமாக திருச்செங்கோடு ஒன்றியத்திலே கிராமங்களிலே கொரோனா தொற்று பரவுவதை குறைத்துவிட முடியும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதேபோல கிராமங்களிலே பாதிக்கப்படுபவர்கள் எங்கு செல்வது, யாரை தொடர்பு கொள்வது, எந்த மருத்துவமனையிலே நமக்கு இடம் கிடைக்கும் என்று தெரியாமல் தடுமாறுகின்ற சூழ்நிலையை போக்க வேண்டும். அதற்கும் இந்த குழு பயன்படும் என்று நம்புகின்றோம். பல திருச்செங்கோடு ஒன்றியத்தில் இருக்கிற கிராமங்களில் பாதிக்கப்பட்டு அறிகுறி தென்படுபவர்கள் உடனடியாக எங்களிடத்திலே எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை செய்வதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆக்சிஜன் வசதிகளோடு கூடிய படுக்கைகளை அதிகப்படுத்துகின்ற அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். தேவையான ஆக்சிஜனை ஏற்பாடு செய்வது அது போன்ற வேலைகளையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மருத்துவர்களும் செவிலியர்களும் கூட கூடுதலாக தேவைப்படுகிறார்கள். அதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் நேற்றைய தினம் நாமக்கல் சென்று அந்த கோரிக்கையை வைத்து வந்திருக்கின்றேன். அதை மிக சீக்கிரம் திருச்செங்கோட்டை கொரோனா தொற்றிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நன்றி.